விரைவு செய்திகள். குஜராத்தில் முதற்கட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்துள்ள நிலையில் வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. 182 தொகுதிகளை கொண்ட குஜராத் சட்டப்பேரவைக்கான தேர்தல் அடுத்த மாதத்தில் 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. இதில் 89 தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக வரும் 1 தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 5 தேதி தொடங்கி நேற்று முடிவடைந்தது. இதுவரை 300 மேற்பட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் வேட்புமனுக்கள் இன்று பரிசீலிக்கப்படுகின்றன. இதனிடையே இந்த தேர்தலில் போட்டியிடும் மேலும் 12 பேரை கொண்ட வேட்பாளர் பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. உயர்கல்வி நிறுவனங்கள் கல்வியாளர்கள் மற்றும் தொழில்துறை வல்லுநர்களை கொண்டு கற்பித்தல் குறித்த கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என பல்கலைக்கழக மானியக்குழுவான யுஜிசி அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் கல்லூரி முதல்வர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் உயர்கல்வி நிறுவனங்களில் இத்தகைய பயிற்சி அளிக்கப்படுவது முக்கியமானது என 2020 தேசிய கல்விக் கொள்கையில் பரிந்துரைக்கப்பட்டிருப்பது குறித்து எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. பிரச்சார் பாரதியின் தலைமை செயல் அதிகாரியாக கௌரவ் திவிவேதி நியமிக்கப்பட்டுள்ளார். தேர்வு குழுவின் பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். கௌரவ் திவிவேதி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இப்பதவியில் நீடிப்பார். சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த இவர் 1995 ஆண்டுக்கான இந்திய ஆட்சிப்பணி பிரிவை சேர்ந்தவராவார். கூட்டுறவு நிறுவனங்களில் உள்ள மேலாண்மை இயக்குநர்களுக்கு ISO தரச்சான்றிதழ் தொடர்பாக ஒருநாள் பயிற்சி சென்னையில் நடைபெற்றது. கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் செயலாளர் ராதாகிருஷ்ணன், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சண்முகசுந்தரம் ஆகியோர் தலைமையில் இதற்கான பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு தமிழகத்தில் உள்ள 33,000 நியாய விலை கடைகளுக்கு ISO தரச்சான்றிதழ் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். டெல்டா பகுதியில் 154,000 விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடிக்காக 72 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்.